நீலகிரி மாவட்டம் உதகை மான்பூங்கா அருகில் உள்ள கபர்ஸ்தானில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களை நல்லடக்கம் செய்யும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இறந்தவர்களின் உடல்களை நல்லடக்கம் செய்ய எடுத்து செல்ல போதிய சாலை வசதி இல்லாத காரணத்தினால் நல்லடக்கம் செய்பவர்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றனர் என வந்த புகாரின் அடிப்படையில் உதகை சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ் அவர்கள் அப்பகுதியை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். நீலகிரி மாவட்டத்தில் இப்போ ரெண்டாவது அலையில் பார்த்திங்கன்னா நிறைய பலி எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகிறது. இந்த உடல்களை சுமந்து சென்று அடக்கம் செய்யும் பணிகளை இந்த மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லா அமைப்பினரும் செஞ்சாலும் தமுமுக தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகங்கிறது ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவன மாதிரி நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. எந்த நேரம் காலம் இல்லாமல் முதல் நேற்று நைட்டு 11 மணிக்கெல்லாம் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த ரோடு வசதி சரியாக இல்லை. இதை கமிஷனர் இடத்துல எடுத்து சொல்லியிருக்கிறேன், உடனடியாக தீர்வு காணப்படும் என்று சொல்லியிருக்கிறார். அது எவ்வளோ குயிக்காக முடியுமோ அவ்வளோ குயிக்காக அந்த சாலை வசதியை ஏற்படுத்தி கொடுத்து இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை காண நான் இந்த பார்வையிட்டேன். இந்த பார்வையில் அனைத்து தோழர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முகக்கவசம் கை கழுவுதல் பழக்கத்தை அடிக்கடி நீங்கள் பிரயோகிக்க வேண்டும். தடுப்பூசி செலுத்த வேண்டும் என்பதையும் நம்ம தோழர்களிடத்தில் சொல்லியிருக்கிறேன். உங்கள் அயராத பணிகளுக்கு என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய். முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியுடன் தனித்திருந்து வெல்வோம் கொரோனாவை. பொதுநலன் கருதி ராகம் தொலைக்காட்சி. நீலகிரி மாவட்ட தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ராகம் டிவி யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.